Hey guys, welcome back to my channel. So, இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா GTA 5 real life mods நாம விளையாட போறோம். So, அதுல இன்னைக்கு நம்ம வெயிட் பண்ற Frank கண்ணாடி உடைச்சறத. Okay. So, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நேத்து தான் நான் சிமியான் கிட்ட ஏதாச்சும் லக்ஸரி கார்ஸ் இருக்கா அப்படினு கேட்டேன். ஆமா, ஏதா லக்ஸரி கார்ஸ் இருக்கா அப்படினு கேட்டேன். So, சிமியான் வந்து இன்னைக்கு வரும் வந்து எடுத்துக்கோ அப்படினாரு. நான் எதுக்கு லக்ஸுரி கார் கேட்டேன் அப்படின்னா அதை வச்சு நம்ம ஏதாச்சும் ஒரு இந்த ஊபர் டிரைவ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு இது, அதனால் அவர்கிட்ட நான் கேட்டிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்திருக்கு அப்படின்னாரு அவர். ஸோ போய் பார்க்கலாம் என்னென்ன கார் எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு. ஸோ அதுலேருந்து எதாவது ஒரு கார் எடுத்து நம்ம ஜாப் ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்மளே வச்சுக்க வேண்டியதான், மறுபடியும் சிமியான்கிட்டலாம் கொடுக்க போகிறது இல்லை. ஸோ ஓகே, இப்போது டைரெக்டாக நம்ம வந்து சிமியானோட ஷாப்புக்கு போயிட்டுருக்கோம். இப்போ நான் ஓட்டிகிட்டு இருக்க கார் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், ஹோண்டா சிவிக் தான் ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ ஓகே கைஸ், நம்ம சிமியான் கடைக்கிட்ட வந்தாச்சு, என்ன கார் வச்சுருக்காருன்னு பார்க்கலாம். ஓ ஓகே, அட்டகாசமாக தான் எடுத்து வச்சுருக்காப்புல. ஓகே, நான் இப்போதைக்கு என் கார் இங்கே பார்க் பண்ணிடுறேன். ஸோ இங்கே என்னென்ன கார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாம்போகினி யூரஸ் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ரோல்ஸ் ராய்ஸ் ஃபேண்டம் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா பென்ட்லியில் ஒன்று இருக்குது. பென்ட்லியில் அது என்ன அப்படின்னா பென்டாகை என்னமோ ஒன்று வரும். ஆமாம். ஸோ ஓகே, இந்த மூணு காரில் தான் நம்ம ஏதோ ஒரு காரை இன்றைக்கி எடுத்துகிட்டு போக போகிறோம். அது என்ன காரு என்ன எடுத்துகிட்டு போகிறதுன்னு எனக்கே சத்தியமாக தெரில, எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. எந்த காரை இன்றைக்கி எடுத்துகிட்டு போகிறது, பென்ட்லி பார்க்க வேறு லெவலில் இருக்குது, இந்த யூரோஸும் நல்லா இருக்குது, பட் ரோல்ஸ் ராய்ஸ் என் கண்ணை அப்படியே கவருது. ஸோ நான் இன்றைக்கி வந்து இந்த ரோல்ஸ் ராய்ஸ் தான் எடுத்துகிட்டு போகலான்ட்ருக்கேன். ஸோ காய்ஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்களாக இருந்தால் எதை எடுத்துருப்பீங்க? நான் ரோல்ஸ் ராய்ஸ் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, நல்லா பண்ணியிருக்காங்க, எதுவும் குறை இல்லை. ஆனால் கை மட்டும் எங்கேயோ வச்சுருக்கான், பட் காரு வேறு லெவலில் இருக்குப்பா. அங்கே பாருங்கப்பா, தீ மாதிரி இருக்காப்புல. சரி ஓகே, தேங்க்யூ சிமியான், இதுக்கப்புறம் இந்த காரை நானே தான் வச்சுக்க போகிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபியூல் போடணும். இங்கே ஃபியூல் ஸ்டேஷன் எங்கே இருக்குது? சரி ஓகே, அது போகிறப்ப பார்த்துக்கலாம். ஸோ ஓகே காய்ஸ், நம்ம இப்போது நம்மளோட டேவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, என்னோட ஃபஸ்ட்டு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா பக்கத்து ஸ்ட்ரீட்டில் இருக்கான். ஸோ அவனை போயிட்டு பிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து போலீஸ் கண்டிப்பாக நம்மளை பிடிக்க மாட்டாங்க, அது ஆஃபில் தான் இருக்குது. பிகாஸ் அவனுக்கு பிடிச்சானுங்கன்னா ரொம்ப லேட்டாக போகுது, ஆனால் அவனுங்க இருந்தாலும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஓகே, நம்ம லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. கமான், யார் வரீங்க? ஸோ எல்லாருமே என்னோடய காரை பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ உங்களுக்கும் இந்த கார்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இதுக்கப்புறம் நம்மளை போலீஸ் பின் தொடருவாங்க நம்ம ஏதாவது தப்பு பண்ணோம். ஓகே, அவ்வளோதானா, இந்த ரெண்டு பேர் தானா, இல்லை அவங்களும் வராங்களா? ஆமாம், அவங்களும் வராங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ ஹலோ சார், ஹலோ, என்னடா குடும்பி இது? ஹாய் மேம். ஓகே, ஸோ நம்மளோட கஸ்டமர்ஸ் எல்லாம் ஏறிட்டாங்க. ஏய் கொஞ்சம் இருங்கடா, யூடர்ன் பண்ணிக்கிறேன், இவனுக்குமே பொறுமன்றதே இல்லை போலயே. ஸோ ஓகே காய்ஸ், இப்போ நம்ம கஸ்டமர் பிக் பண்ணியாச்சு, இப்போ நம்ம லொக்கேஷனுக்கு போகணும். அங்கே போலீஸ் இருக்க காரணத்தினால நம்ம எல்லா சிக்னலையும் மதித்து தான் ஆகணும். இப்போதைக்கு நம்மளுக்கு ரெட்டு தான் கொடுத்துருக்காங்க. சீக்கிரண்டா, அவனை வெறுப்பேற்றுவோமா? கூட ஐயோ ஐயோ, இங்கே இருக்கிற எல்லாரையும் நம்ம ரொம்ப ஈஸியாகவே வெறுப்பேற்றிடலாம். ஓ, இங்கே முன்னாடியே ஒரு போலீஸ் இருக்கிறான், அன்மார்க்டு.
ஐயோ சே, ஒரு பிளாக் கலர் கார் ஒன்று அங்கே நின்றுருந்தது, நான் அதை பார்க்கவே இல்லை. சரி ஓகே, முடிஞ்சால் நம்ம எஸ்கேப் ஆயிடலாம், நிற்க வேண்டாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னும் ஒரு ஊபர் டிரைவ் போட்டிருந்தேன், அது வந்து பார்த்தீங்கன்னா ஆடி RS7 வச்சு போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கும், கொஞ்சம் அங்கே பாருக்கண்ணா, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓ, எல்லா இடத்துலையும் பிடிக்கிறானுங்க நம்மளை. ஸோ கண்டிப்பாக யாரும் ரோல்ஸ் ராய்ஸை ரியல் லைஃப்பில் இப்படி ஓட்டியிருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். பக்கத்தில் வந்துட்டான், இல்லை போயிடலாம் போயிடலாம் போயிடலாம், போ 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 போ. ஓ டேய், ஆடாங்க யாரா இவன். சரி ஓகே, அவன் பக்கத்தில் வந்துட்டான், இதுக்கப்புறம் நம்ம எஸ்கேப் ஆனா நிப்பாட்டிட்டேன். சீக்கிரம் இறங்கு, சீக்கிரமா. ஹாய் கிப்லம், ஐ நெவர் லூஸ் மோரான். ஐயோ 82 in 45. டேய் டேய், டைம் முடிஞ்சிச்சுன்னா இவங்க இறங்கி போயிடுவாங்கடா, சீக்கிரம்டா. நெவர் மெஸ் வித் மீ. சரிடா பா. சீக்கிரம், தேங்க்யூ. ஸோ நம்மளுக்கு டோட்டலாக 1,190 கொடுத்துட்டோம் வைத்தியக்காரன், ரெட் லைட்டில் நிற்காமல் இருந்ததுக்கு. ஸோ இங்கே யாரும் இல்லை, நம்ம போயிடலாம். ஓகே, டைம் முடிய போது நம்ம லொக்கேஷனுக்கும் வந்தாச்சு கரெக்டாக. ஓகே இறங்குங்கடா, இவனுக்கு எவ்வளோ தரவானுங்கன்னு தெரில. $32. ஸோ ஓகே, அவங்க நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக தான் பே பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ அடுத்த கஸ்டமருக்காக போயிட்டுருக்கேன். ஸோ அங்கே போயிட்டு என்ன நடக்குது பார்க்கலாம். நான் இந்த போலீஸ் மாடு ஆஃப் பண்ணிடலான்னு தான் இருக்கேன், ஏன்னா அது ரொம்ப காண்டியத்துறானுங்க, மறுபடியும் மறுபடியும் பிடிச்சி என்னை உயிர் எடுக்கிறானுங்கப்பா. ஓகே சீக்கிரமாக வாங்க, யார் வரீங்க? கமான் லேடி. ஓஹோ, உங்களுக்கு வாசலுக்கு நேராக டோரை திறந்தால் தான் ஏறுவீங்களா? ஓகே, இவளுக்கு கொஞ்சம் ஷார்ட் டிஸ்டன்ஸ் நான் நினைக்கிறேன், ஏன்னா ரொம்ப பக்கத்தில் தான், டைம் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க, அதனாலே ஷார்ட்ன்னு தெரியுது. ஸோ ஓகே, நான் வந்து இப்போது போலீஸ் மாட் ஆஃப் பண்ணிட்டேன், அது நிஜமாக ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஓ, என்னோடய ஃபியூல் வேறு இல்லை காரில். டூ க்ளோஸ். ஸோ இதை முடிச்சுட்டு நான் போயிட்டுமா, கண்டிப்பாக ஃபியூல் போட்டாகணும். ஓ, அவங்க ஒரு போலீஸ் போயிட்டுருக்கான். ஓகே மேம், உங்கள் லொக்கேஷனுக்கு வந்தாச்சு, இறங்கிக்கோங்க. கம் ஆன், டோரை க்ளோஸ் பண்ண மாட்டிங்களா? வெயிட் பண்ணுறா. ஓகே, அந்த பொண்ணு நம்ம காரை ஃபோட்டோ எடுக்கிறா. ஸோ காய்ஸ், நம்ம வந்து ஃபியூல் போட்டால் தான் அடுத்த கஸ்டமரையே போய் கூப்பிட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம ஃபியூல் போட்டுட்டு அதுக்கப்புறமா போகலாம். ஓகே, ஸோ ஃபியூல் போட்டாச்சு, இங்கே நியர்பைல யாராச்சும் கஸ்டமர்ஸ் இருக்காங்களா பார்க்கலாம். ஓகே, பக்கத்து ஸ்ட்ரீட்டில் யாரோ இருக்கான், சாரி காப். ஸோ பக்கத்து ஸ்ட்ரீட்டில் இங்கே யாரோ இருக்காங்க, போயிட்டு அவங்கள பிக் பண்ணிட்டு போகலாம். கமான், நீ தானே? ஓகே, ஒரு ரெண்டு பேர் வரானுங்க. ஓகே காய்ஸ், ஸோ காரில் ஏறிட்டுருக்கானுங்க. ஓகே, இப்போ நம்ம லொக்கேஷனுக்கு கிளம்பிடலாம். ஃபியூல் ஃபுல்லாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வி ஆர் ரெடி டு கோ. ஸோ கைஸ், பார்த்துருக்கோங்களா, மறக்காமல் இந்த என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்.
ஓ இடிச்சிடாதரா. ஸோ நம்ம வந்து நிஜமாவே சிமியானுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். பிகாஸ் நான் நேற்று கேட்டே எனக்கு ஒரு 3 லக்ஸுரி கார் ரெடி பண்ணி வச்சுருக்கான். சத்தியமாக வேறு லெவல். தேங்க்யூ சிமியான். ஓகே நம்ம லொக்கேஷன் பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இல்லையா தூரமாக போடுமா? எதுக்கு சும்மா சும்மா கத்துறாங்க என்னன்னு தெரியலையே. ஸோ இப்போ இப்போதைக்கு நான் திங்க் பண்ணுற ஒரே விஷயம் என்னென்னா, என் கேம் கிராஷ் ஆகிடக்கூடாது. ஏன்னா இப்போது முடிக்கிற ஸ்டேஜில் இருக்கோம், அதுக்கப்புறம் நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ ப்ளீஸ் கிராஷ் மட்டும் ஆகிடாத. ரொம்ப அதிகமாக போலீஸ் சுற்றிட்டே இருக்கானுங்க. இந்நேரம் நம்ம அந்த போலீஸ் மாடு ஆனில் இருந்ததுன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம மாட்டிக்கிட்டே தான் இருந்திருக்கணும். ப்ரெஸ்ஸெல்லாம் இருக்காங்க. ஓ அருமையான ட்ரிஃப்ட். ஓ ஜஸ்ட் ஒரு செம்ம க்ளோஸ், ஆனால் பட்டுருச்சு. பட் நிஜமாகவே ரொம்ப க்ளோஸ். படாமல் இருந்ததுன்னா வேறு லெவலில் இருந்திருக்கும். ஸோ ஓகே அவங்களோட லொக்கேஷனுக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். அம்மா பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ இப்போ அவங்கள போய்ட்டு ட்ராப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஓகே தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இறங்கிக்கோங்க. வெறும் $43 இதுக்காடா இப்படி. ஆ கண்ணை திறந்து தான் ஓட்டுறேன் நீ போ. ஸோ ஓகே காய்ஸ், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் தமிழ் கேம் பிளே. பாய் பாய்.